உங்க கையை உயர்த்து சொல்லுங்க. இதுப்பா இந்த 12 மாசமா என்னை 365 நாட்களா என்னை கை பிடித்து கவலையும் இல்லாமல் வாழப்போகிறேன், எந்த துக்கம் இல்லாமல் வாழப்போகிறேன், எந்த பலவீனம் இல்லாமல் வாழப்போகிறேன். ஏனென்றால் நீ என்னை கைவிடுவதில்லை, நீ என்னை விட்டு விலகுவதில்லை. எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு போக போகிறாங்க.
அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் பெரியவர் கொடுந்தாலும் ஆண்டவர் அவர் வார்த்தையை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணமாட்டாரு அவர் மாற்றுகிறவர் அல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவர் ஆமென் சொல்லுங்களேன் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் இனியும் அநேக சந்ததிகளை நம் திருச்சபையில பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் உருவாக்குகிறார் 23 ஆண்டு நிறைவாக்குகிறார் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தை நான் காண்பிக்க போகிறேன் கைகளை தட்டி ஆண்டு யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியர்கள் இந்த ஆண்டுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை தலைப்பு இயர் ஆஃப் காட்ஸ் ஹெல்ப் தேவனுடைய உதவியின் ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்க இந்த வருஷம் யார் உதவி செய்யறாங்களோ இல்லையோ அப்போ உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா பகுதியில கொடுப்பதற்காக தாயாரானவர்கள் அதை அச்சிட்டு இருக்கிறார்கள் ஸ்டிக்கர் வைத்து அவர்கள் அச்சிட்டு இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இப்பொழுது நாங்கள் 2 விதமான அந்த வாக்குதத்தம் இந்த ஒரு வாக்குதத்தமானது இந்த ஹோம் போர்டில் நாம இந்த ஸ்டாண்ட் வைத்து நம்ம பலிபீடத்திலே சாரி நான் வைத்து காட்டுறேன் ஸ்டாண்ட் இருக்கு ஆக்சுவலி நான் மேக்னெட் போட்டு பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க மேக்னெட் பதிலாக இதை செய்து விட்டார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அல்லேலூயா 2வது போர்டு போட்டு இதுவும் ஸ்டாண்டு ஆணில தான் மாட்டலாம் நல்ல ஒர்த்தான ஒரு ஸ்டாண்ட கர்த்தர் எனக்கு உதவியாக இந்த வாக்கு தத்துவத்தை அதே விஷயம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு ஆமென் புரிஞ்சிருக்கா இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா இந்த வாக்கு தத்துவம் புரிஞ்சிருக்கிறா புரிஞ்சாலும் புரிஞ்சுனா இதான் உங்களுக்கு வாக்குதான் ஆமா ஆண்டவர் எந்த வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அது நமக்கு ஆசீர்வாதம் ஆமென் சொல்லுங்க வருஷத்துல பக்கத்துல கைவிட சொல்லுங்க ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் நான் இப்ப கைவிட்டுருவேன் கைவிட்டுதான் ரொம்ப நேரம் புடிச்சிக்க முடியாது நம்ம கைவிடுவோம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு கைவிட மாட்டாரு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவே சீக்கிரமாக நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட காரியங்களையும் உங்களோடு கூட நான் இந்த சபையில நம்முடைய திருச்சபையில நடத்த நான் விரும்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் முதல் முறையா இன்னைக்கு துருந்து எடுக்கப்படுங்க அதுக்காக ஆயத்தமா இருங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் தூங்கிடாதீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் சுவிச்சா வருது அத்தா வருது இது வருதுன்னு வீட்டை விட்டு சபையை விட்டு என்ன பண்ணாதீங்க போயிடாதீங்க ஆமே நல்ல ஓய்யா எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்சை போட்டு கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கு ஆமே சொல்லுங்க 10 வாட்டி எழுந்து என்ன பண்ணக்கூடாது போகாதீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே சொல்லுங்க இப்போ இந்த வசனம் முழுசா வாசிங்க யாராவது ஒருத்தர் சத்தமா யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை சத்தமாக ஒருவர் நன்றாய் வாசிக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனம் முடிக்கிற இல்ல டீ போட ஒரு ஆள் மட்டும் யாராவது போய் டீ ரெடி பண்ணுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசுவா புஸ்தகம் 1:5 யாராவது வேகமா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அல்லேலூயா
பாருங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். எவ்வளவு நாளுங்க? உயிரோடு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆமா, நாளைக்கு வரைக்கும் சொல்ல, 2023 வரைக்கும் சொல்லல, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒருபோதும் உனக்கு முன்பாக ஹலோ எதிர்த்து நிற்பது சத்தமே வரமாட்டேங்குது. உனக்கு விரோதமாய் ஒருவனை எதிர்த்து இல்லை, யாரும் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. உயிரோ அவர் சொல்ற வார்த்தை, அந்த வசனம் நம்மை நடத்த போகிறது. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. யாரும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். எவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆனால் நம்மை பார்க்கிற போது ஆண்டவர் அவர்கள் வாயை அடக்கி, கண்களை அடக்கி, கைகளை கட்டி, கால்களை கட்டி, தேவ நம்மை ஆசீர்வதிக்க போறார். ராமே சொல்லுங்களேன். அடுத்தது வாசிக்கும் போது அதை தொடர்ந்து, நான் மோசையோடு இருந்தது போல ஆமென் நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லா நேரமும், எல்லா நிமிஷமும், இரவு பகல் எல்லா நேரத்திலையும் தம்பிங்க, தங்கச்சிங்க, சகோதரிகள் எல்லாரோடு கூட கர்த்தர் எப்படி இருக்க போகிற, கூடவே இருக்க போகிற. சுவிசேஷ புஸ்தகத்துல மத்தியில வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நான் தோ சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். தோ சதா காலங்களும் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் உங்களோடு கூட என்றென்றும் அவர் இருக்க போகிறார். 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி. மோசே சொல்றார், பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம் வாழ்கிறோம். ஆனா 80 வருஷம் கூட இன்னைக்கு நிறைய பேரால வாழ முடியல. ஆனா என் ஆசை, நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவர் வருக தாமதமா இருந்தா ஒரு 99 வருஷம் அதிகமாக இருந்தே பண்ணணும், வாழணும். ஆமென் சொல்லுங்க. வர மாட்டேங்குது, விசுவாசிச்சா சொல்லுங்க பாக்கலாம். ஐயா, இந்த 99 இல்ல, 100 வயசு, ஒரு செஞ்சுரி லைஃப இந்த உலகத்துல இந்த வருகிற தாமதமா இருந்தா நான் வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய், சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய், கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையாய், கடல் இல்லாத ஒரு வாழ்க்கையாய், சந்தோஷத்தின் வாழ்க்கையாய் கர்த்தர் நமக்கு வைக்க வேண்டாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த 2023 தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்ணீர் இல்லாமல், உபத்திரம் இல்லாமல், நெருக்கடி இல்லாம ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை தரணும். அமைச்சர்கள் பார்க்கலாம், எல்லாமே தட்டி கத்திர சொல்லலாமா? பசிக்குதுன்னு சொல்லி கூட ஏமாற்றி வாங்கி அவங்க இன்டர்நெட்டுக்கு செலவு செய்து
தன்னுடைய வேலை நேரத்தை வீணடித்து அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கேம் விளையாடினா போதும், இந்த படம் பார்த்தா போதும், இந்த சினிமாவை பார்த்தா போதும், ஒருவேளை தவறான காரியங்களை பார்த்தால் போதும் என்று சொல்லி மொபைல்ல எப்பொழுதுமே இருக்கிறாங்க. இது மாத்திரம் போதும் சொல்லி மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே யாரோ ஒருத்தர் செத்த மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சா, ஐயோ எனக்கு மொபைல் இல்லையே, நான் தனியா இருக்கிறேன், லோன்லியா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏமா நீ எதையும் எதிர்பார்த்து இது எனக்கு இருந்தால் போதும் நினைக்காத, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் தனிமையா இருக்கிறேன், கவலைப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார், அவங்க பாவம் பண்ணிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா அதை விட்டு விடவே மாட்டார். நீ எங்க போனாலும் கூட வந்துட்டே இருப்பார், நீ எங்க போனாலும் கூட வருவார். நீ லெப்ட் திரும்பினா லெப்ட்ல வருவார், ரைட்ல திரும்பினா பட்டணத்துக்கு போகாமல் கர்த்தரை விட்டு விலகி போனான். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்ததுனால அவர் கூடவே பிரயாணம் பண்ணினார். அல்லேலூயா. தப்பான நேரத்துல தப்பான வழியில நம்ம போனா கூட தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வார்த்தை கொடுத்துட்டா நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க, விலகவே, ஆண்டவர் விலகவே, நம்ம விட்டு விலக மாட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இல்ல, கைய புடிச்சுட்டா ராமே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய கரத்தை கர்த்தர் புடிச்சிருக்கிறார். இந்த வருஷத்துல இந்த கை தரித்திரமா இருக்கலாம், ஒருவேளை பணம் சம்பாதிக்காத கையா இருக்கலாம், ஒருவேளை நம்ம தொட்டதெல்லாம் துவங்காத கையா இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம் இந்த கை வறட்சியான கை, இது புரோஜனம் இல்லாத கை, இது தரித்திரமான கை என்று சொல்லி உன்னுடைய கரத்தை பார்த்து யார் என்ன சொன்னாலும் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றார், நான் உன் கையை என்ன பண்ணிருக்கிறேன், புடிச்சிருக்கேன், உன் கையை நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்கள். வீட்டவே மாட்டேன் சொல்றார். ஒவ்வொருத்தருடைய விட்டு விலகுவதும் கைவிடுவதுமே இல்லை. முதல் ஆசீர்வாதத்தை நான் பார்த்திருக்கிறோம். அடுத்தது நான் சில வாக்குத்தத்தை நான் சீக்கிரமா சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 31 எட்டாம் வசனத்தை வாசிக்கின்ற போது, யாரும் சத்தமா வேகமா வாசிங்க, உபாகம 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக, என்ன வேகம் டக்குன்னு வாசிங்க, உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலனும் வேண்டாம் என்றார். சத்தமா நிறைய பேர் போயிருப்பாங்க, ஒரு விதமான பயம் திகில்லாம வரும், பெல்ட போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா அது எடுக்கிற போது நமக்கு இப்படி ஒரு ஸ்லோப் ஆயிடும், அந்த ஸ்லோப்பிங்ல போக்குற போது நமக்கு ஒரு விதமான வயிறெல்லாம் கலக்குற மாதிரி இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ்ல ஒரு வச்சிருப்பாங்க, அது பேர் என்ன,
கார் இருக்குமா அந்த பெருசா ரவுண்டா இருக்கும் இந்த சர்க்கஸ் கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு சுத்துவாங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க ரங்கராட்டம்மா என்ன ராட்டம் ரங்கராட்டம் புரியல எனக்கு ராட்டம் அவ்வளவுதான் சரி ஓகே அதே உச்சிக்கலாம் கத்திரிக்கு சோதரம் ரங்காவும் வாயில வர மாட்டேங்குது ராட்டமும் வாயில வர மாட்டேங்குது சோத்திரம் அல்லேலூயா பாருங்க அந்த ராட்டினத்துல நிறைய பேர் ஏறதுக்கே பயப்படுவாங்க அது ஏன்னா அது சுத்தம் போது அது ஆடிக்கிட்டே இருக்கும் சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் எதையாவது எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா 23ல ஆண்டவர் சொல்றாரு நீ ஆடிட்டே இருக்கிற பயப்படாத உனக்கு